ஸோ போன வீடியோவில் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ஹெச்எம் ரைட்ரை யூஸ் பண்ணி அண்ட் என்ஹெச்எம் கன்வெர்ட்ரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம தமிழை வந்து அடோப் ப்ரீமியம் ப்ரோ சிஎஸ் சிக்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் ஸோ இப்போது இந்த வருஷனில் அதே தான் அடோப் சிஎஸ் சிக்ஸு ப்ரீமியர் ப்ரோ சிஎஸ் சிக்ஸில் இப்போ வந்து அழகி ப்ளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் சில சமயம் சில கம்ப்யூட்டரில் வந்து அந்த என்ஹெச்எம் ரைட்ரை வந்து வேலை செய்யறதில்லை ஸோ அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து அழகி ப்ளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி தமிழை டைப் பண்ணவும் கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தமிழை வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ண தமிழை நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது கூகுளில் தமிழ் டைப்பிங் ஆன்லைன் போட்டிங்கன்னா இந்த கூகுளோட டைப்பிங் டூல் கிடைக்கும் ஸோ இதில் உங்களுக்கு தேவையான தமிழை வந்து டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு அதை வந்து காப்பி காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அழகி ப்ளஸில் அங்கே ஃபாண்டு கன்வெர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்டை கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அதுலேயே தான் வரும் நீங்கள் தனியாக வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை என்ஹெச்எம் கன்வெர்ட்ரு மாதிரி தனியாக நீங்கள் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேணாம் ஸோ அதுலேயே வந்துடும் ஸோ அங்கே போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணதை இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன ஃபாண்ட்லேருந்து எதுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டேம் கொடுக்குறேன் இங்கே கன்வெர்ட் பண்ணோன்னா எனக்கு வந்து இங்கே ஆல்ரெடி என் சிஸ்டத்தில் டேம் ஃபாண்ட் இருக்கிறதுனால எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகி இங்கே வந்து தெரியுது நான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரீமியர் ப்ரோவில் வந்து நான் ஒரு நியூ டைட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஸோ இது வந்து டேம் பாண்டு ஸோ ஒரு பாண்டு வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கன்வெர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி டேரக்டாக டைப் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் இப்போ வந்து டேம் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேஸ் பண்ணோன்னே கரெக்டாக வந்து தெரியுது ஸோ ரிவர்ஸ்லாம் தெரியல கரெக்டாக நேராக தான் இருக்குது ஸோ அதே மாதிரி அடுத்த ஃபாண்டு வந்து டேம் டேபு டேமு அதுக்கப்புறம் டேபு ஸோ டேபும் அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் பேஸ் பண்ணுவோம் ஸோ பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம் டேப் டேம் சொல்லிவிட்டு ஸோ இங்கேயும் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது ஸோ இதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அடுத்த ஃபாண்டை வந்து ஃபாமினி ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம இப்போ காபி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்குவோம் ஸோ ஃபாமினி இனி செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுத்துட்டா கன்வெர்ட் ஆயிரும் ஸோ காப்பி பண்ணிவிட்டு அங்கே போய் திருப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாண்டை செலக்ட் பண்ணணும் ஸோ செலக்ட் பண்ணோம்னா அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ இதுவும் ஃபாமினியும் கரெக்டாக ஒர்க் ஆகும் செக் பண்ணி பார்ப்போம் ஃபாமினி கொடுத்தாச்சு ஸோ இப்போ இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இந்த ஃபாண்டோட எல்லாமே வந்து ஃபாண்டு நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கீழே வந்து வெப்சைட் லிங்க் இருக்கும் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு உண்டான எல்லா ஃபைலுமே கிடச்சிரும் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபாண்டுமே உங்களுக்கு வந்து அங்கே வந்து இருக்கும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செந்த செந்தமிழ் பாண்ட ஃபாண்டோட நியூ வெர்ஷன் சொல்லக்கூடிய அந்த செந்தமிழ் பி அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிஏ சிக்ஸ் இந்த மாதிரி அது வந்து செவன் டீங்க தான் மேலே உள்ளது அந்த பிங்கிறது நியூவாக உள்ள வெர்ஷனுக்குலாமே ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து செந்தமிழ் ஃபாண்டை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கான்னு தெரியும் ஸோ கரெக்டாக இருக்குது ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி அங்கே போய்ட்டு பேஸ் பண்ண வேண்டியது தான் பேஸ் பண்ணிவிட்டு ஃபாண்டை வந்து எஸ்ஆர் தமிழ் அதாவது செந்தமிழ் ஆர்ஜிபி ஃபாண்டு இந்த ரெண்டு ஃபாண்டுக்குமே இந்த இது ஒர்க் ஆகும் ஸோ செந்தமிழ் ஃபாண்டை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி கரெக்டாக வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ஃபாண்டுக்கு ஒரே கன்வெர்ட்ரு யூஸ் பண்ணப்படும் அடுத்து அதாவது கா ஃபாண்டு அதுக்கப்புறம் ஜீவா ஃபாண்டு அதுக்கப்புறம் சீனட் பிளாட்டினம் ஃபாண்டு ஸோ இதுக்கு மூணுக்குமே அந்த கா ஃபாண்டுங்கிற ஒரே கன்வெர்ட்ரு தான் அழகி ப்ளஸில் இதுவரை இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் நான் இதை பற்றி எப்படி நம்ம நியூவாக ஒரு இதை ஆட் பண்ணுறது க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்குள்ளே நான் வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து கா ஃபாண்டில் வந்து கொடுத்து கன்வெர்ட் பண்ணியாச்சு கன்வெர்ட் பண்ணிவிட்டு காபி பண்ணிவிட்டு இப்போ வந்து கா ஃபாண்டு ஜிஎஃப் அந்த ஃபாண்டு சீனட் பிளாட் இது மூணுலையுமே நம்ம ஒரே இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ கா ஃபானில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ அடுத்து வந்து ஜீவா ஃபானில் வந்து ஒர்க் பண்ணணும் செக் பண்ணணும் ஸோ டூப்ளிகேட் வர மாட்டேது இதில் ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் தனியாக தான் டைப் பண்ணி செக் பண்ண முடியும் ஸோ ஜிஎஃப் தமிழ் அப்படிங்கிறத நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு அதுலேயும் கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து சீனட் பிளாட்டின்ன்றதில் மட்டும் தான் அந்த வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஒரு நியூ வந்து கன்வெர்ட்ரு ஃபைல் வந்து ரெடி பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ரெடி பண்ணுறது அதை எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறதுன்ற வீடியோவும் நான் ஃப்யூச்சரில் போடுறேன் ஸோ அது போ இருந்துச்சுன்னா நீங்கள் என்னச்சம் கன்வெர்டர்லேயும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு எக்ஸாமல் ஃபைல் வந்து இல்லை நம்ம வந்து நான் ரெடி பண்ணலை ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த அலைக்கி ப்ளஸ்க்கும் என்ஹெச்எம் கன்வெர்ட் ரெண்டுக்குமே அந்த சீனட் பிளாட்டின்னத்தில் ஃபாண்டுக்கு மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா அந்த அந்த அதிகமாக சொல்கிறக்கூடிய அந்த அதாவது கூ வருது நன்றி அப்படிங்கிறதுக்கு நன்றின்னு வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி இழுத்து சொல்லக்கூடிய அந்த வேர்டுக்கு வந்து லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக விழலை க கன்வெர்ட் ஆகலை ஸோ இதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அடுத்த அடுத்த வீடியோக்குள்ளே அதை பற்றி சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து டைப் பண்ணுறது டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணாமல் நான் அதிகமாக டைப் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் எப்படி டைப் பண்ணுறதுன்ற பார்க்கலாம் ஸோ அந்த அழகி ப்ளஸ்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்வெர்ட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் கன்வெர்ட்ரு நம்ம வந்து தேவையில்லை யூஸ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் தமிழ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபா டைப் ஆஃப் ஃபாண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் எல்லாத்துக்குமே அலைன் ஆகிருக்கும் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஷார்ட்கட்டை வந்து ரிமியூவ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஓனாக உங்களுக்கு உண்டான ஷார்ட்கட்டை மட்டும் இது பண்ணிக்கங்க எப்படின்னா நீங்கள் அந்த இது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை நன்கொடுத்துட்டு இந்த சைடில் உள்ள டிக்பாரை எடுத்து விட்டீங்கன்னா போயிடும் அந்த ஷார்ட் கட்டு அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டை செட் பண்ணிவிட்டு அந்த டிக்கை கொடுத்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் வந்து செட் ஆயிரும் ஸோ அதுதான் எப்படி ரிமூவ் பண்ணுறது ஆட் பண்ணுறதுன்றதா ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் செவன் எஃப் எய்ட் எஃப் நைனு எஃப் டென்னு எஃப் லெவனு ஸோ இந்த மாதிரி வரிசையாக வந்து ஒவ்வொரு ஃபாண்டுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஒன்று ஒன்று எப்படி ஒர்க் ஆகுன்றதா நம்ம தொடர்ந்து செக் பண்ணிக்கலாம் டேரெக்டாக போயிட்டு இதுதான் ஷார்ட்கட்டை செட் பண்ணுற மெத்தடு ஸோ இப்போ நியூ டைட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா இப்போ வந்து டைப் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஃபாண்டு வந்து டேம் ஃபாண்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்கட் அதுதான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து டேப் ஃபாண்டை வந்து நம்ம வந்து டேம் ஃபாண்டு ஸோ அது வந்து நம்ம கொடுத்துட்டு டைப் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்கான ஷார்ட்கட் வந்து எஃப் செவன் செட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ ச ஷார்ட்கட்டை நம்ம வந்து ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லோ கலரில் வந்து ஒரு ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த டேம் ஃபாண்டுக்கு எஃப் செவனை வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நம்ம எஃப் செவனை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ணிணோம் அப்படின்னா ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த எல்லோ கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ அதுதான் நம்ம வந்து டைப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு வருத்தம் ஸோ இப்போ வந்து நம்ம தங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறோம் இது வந்து ஒரு போனடிக் மெத்தட் டைப் ரைட்டிங் தான் ஸோ அதில் நம்ம அப்படியே டைப் பண்ண டைப் பண்ணிணேன் கரெக்டாக வந்து டைப் ஆகும் ஸோ வந்து இப்போ டேம் ஃபாண்டில் எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக வந்து நமக்கு வந்து விசிபுல் ஆகுது டைப் பண்ணுற மெத்தாட்லையும் ஸோ அதே மாதிரி டேப் ஃபாண்டை வந்து நம்ம வந்து அடுத்து செக் பண்ணணும் ஸோ இதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்கட் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாண்ட் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஷார்ட்கட்டை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைப் பண்ணணும் ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபாண்டும் ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஸோ இல்லை ஒவ்வொரு ஃபாண்டும் என்ன க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யுனிகோட் ஃபாண்டை தவிர மற்ற எல்லா ஃபாண்டையுமே இந்த இந்த வருஷனில் வந்து யூஸ் பண்ண முடியும் அதாவது ப்ரீமியர் ப்ரோ வந்து சிஎஸ் சிக்ஸ் வர்ஷனில் வந்து யூஸ் பண்ண முடியும் மற்ற ஃபாண்டை வந்து அதாவது யூனிகோட் ஃபாண்டை மட்டும் இதில் யூஸ் பண்ண முடியாது மற்ற எல்லா ஃபாண்டையுமே இதில் யூஸ் பண்ண முடியும் ஸோ பாமினி ஃபாண்டை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து டைப்ரைட்டிங் தெரிஞ்சிச்சின்னா அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஒரு கீபோர்டோ எந்த ஒரு சாஃப்ட்வேரோ தேவையில்லை நீங்கள் டைரெக்டாக உங்கள்கிட்ட இருக்க கீபோர்டை அந்த சிஸ்டத்துலேயே இருக்கக்கூடிய அந்த கீபோர்டை வச்சு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காண்டி தனியாக எந்த ஒரு சாஃப்ட்வேரோ எந்த ஒரு இந்த டைப்ரைட்டிங் மெத்தடு கீபோர்டோ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை ஸோ பார்த்திங்கன்னா டேபும் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பாமினி அப்படின்ற ஒரு ஃபாண்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஃபாண்டுக்கான போனட்டிக் ரைட்டிங் மெத்தடில் டைப் பண்ணக்கூடிய இதில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி அதில் டைப் பண்ணி பார்ப்போம் ஸோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி டைப் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நம்ம டைப்பிங் கொடுத்துட்டு பாமினி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் ஆன் பண்ணிவிட்டு அங்கே போய் டைப் பண்ணோம் அப்படின்னா இதுவும் இந்த ஃபோனும் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ வந்து போன வீடியோ பார்த்தவங்களுக்கு கரெக்டாக தெரியும் இதில் வந்து என்னென்னா சாஃப்ட்வேர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது மற்றபடி அதே தான் என்னஹம் ரைட்டரில் என்ன ஒர்க் ஆனுச்சோ அதே தான் அதே மாதிரி என்னஹெச்ம் கன்வெர்டரில் அதில் வந்து இந்த மூணே மூணு ஃபாண்டுக்கு மட்டும் கன்வெர்ட்ரு ஃபைல் இல்லை ஸோ இதில் வந்து அந்த சீனட் பிளாட்டின் அப்படின்றதுக்கு மட்டும் கன்வெர்ட் கன்வெர்ட்ரு ஃபைல் வந்து ஒழுங்காக ஆகலை ஸோ அதை நம்ம அடுத்து அடுத்தடுத்த வீடியோக்களை சேஞ்ச் பண்ணிக்குவோம் ஸோ என்ஹெச்எம் கன்வெர்ட்ருக்கு நம்ம நியூ ஃபைலை வந்து ரெடி பண்ணிக்குவோம் ஸோ இப்போ வந்து பாமினி ஃபாண்டு கரெக்டாக ஆகுது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தமில் ஃபாண்டு எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ ஷார்ட்கட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஸோ அப்போ தான் அடுத்தது வந்து ஒர்க் ஆகும் நீங்கள் வேறு எங்கேயாவது ஃபாண்டை போய் சர்ச் பண்ணும் போது இந்த ஷார்ட் கட் வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த என்ன நீங்கள் இப்போ டைப் பண்ணுறீங்களோ அந்த ஃபாண்டுக்கு உண்டான அந்த டைப்பிங் தான் அங்கே வந்து இப்போ டைப் ஆகும் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன ஃபாண்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து கரெக்டாக தெரியாது ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து டைப் பண்ணும் போது ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க கீபோர்டில் அந்த ஷார்ட்கட்டை ஸோ வந்து இப்போ சீனட் பிளாட்டினம் அப்படின்ற இந்த ஃபாண்டை வந்து நம்ம வந்து அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அந்த எப்படி டைப் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம் ஸோ டிஹெச்சியே போட்டோம்னா தான் எம் ஐஐ போட்டிங்கன்னா தான் மீ கிடைக்கும் ஸோ இந்த இந்த இதில் மட்டும் அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஸோ அதை மட்டும் தான் நம்ம வந்து சரி பண்ணணும் எம்ஐ போட்டாவே அது மீ கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த டைப்ரைட்டிங் மெத்தடை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுதான் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் நம்ம வந்து ஷிஃப்ட் அமைக்க அமைக்க இது பண்ண வேண்டியதில்லை நார்மலாகவே நம்ம எப்படி மற்ற ஃபாண்டை டைப் பண்ணுறோமோ அதே மாதிரியே நீங்கள் இந்த ஃபாண்டையும் வந்து டைப் பண்ணிக்க முடியும் ஸோ இப்போ வந்து ஜேஎஃப் ஃபாண்டு ஜிஎஃப் ஃபாண்டை வந்து நம்ம டைப் பண்ணுவோம் ஸோ அதுவும் நமக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ இந்த எல்லாமே ஃபாண்டோட லிங்க் வந்து கீ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வெப்சைட்டில் எல்லா ஃபாண்டும் கொடுத்துருக்கேன் ஸோ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணவங்க அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஃபாண்டு தான் நம்ம டைப் பண்ணி செக் பண்ணணும் கா ஃபாண்டு ஸோ கா ஃபாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் கட் ஆன் பண்ணிவிட்டு டைப் பண்ண நீ தான் ஸோ இதுவும் கரெக்டாக வந்து நமக்கு வந்து டைப் ஆகும் ஸோ டைப் ஆயிடுச்சு கரெக்டாக ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த எல்லா ஃபாண்ட்லேயுமே ஸோ வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து ரெண்டு சாஃப்ட்வேர்லேயுமே யூனிகோடை தவிர மற்ற எல்லாமே வந்து டைப் பண்ணி செக் பண்ணியாச்சு ஸோ யுனிகோடு வந்து இந்த வெர்ஷனில் வந்து சப்போர்ட் ஆகலை ஸோ ஹையர் வெர்ஷனில் சப்போர்ட் ஆகும் ஸோ கண்டிப்பாக நான் அதை பற்றின வீடியோக்கில் வந்து நெக்ஸ்ட் எக்ஷன் வீடியோவில் அப்படி வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபாண்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பைடியோ டவுன்லோட் பண்ணி எப்படி எப்படின்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்